அகல்யா, என் அன்பை ஒரு ஆண்மகனை ஏனடியும் இப்படி தடுத்து விடுகிறார். நீங்களுக்கிடையே என் செல்லக்கிடையே இனிமான உத்தரவு அகல்யா. எனக்காக வேற்றுமாறி நான் ஆட்டங்கிறவர் காத்திருந்தேன். உனக்கு உனக்கு போட்டீங்க அடி பாரு, நீ எவ்வளவு உனக்கு எழுதி காணக்காய். ஐயோ, அவனா மற்றவன் செய்தியெல்லாம் பத்திரிக்கை போறது போய் என் விஷயம் வந்து போறது எவனா பொறுத்தேன். காயத்தை வச்சுக்கிட்டு ஆசையா படிக்கிறீங்க. ஒரு நாளா அவன் செஞ்சிட்டேன் கிடையாது. ஏது ஏது நமக்கு ஏது நல்லா அழிஞ்சு போட்டோம். அப்படித்தாங்க காலம் கட்டாசி வரும். இனிமே தினம் வரும், தினமும் வருமா? யார் அழுகிறான் அந்த சமாளிக்கிறனா? என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? போட்டுக்கிறேன் அடி வாங்கி படியறங்கி வர்றேன். சொல்லி வச்ச மாதிரி நீங்களும் எலுமிச்ச முறை ஜூஸ் புளிஞ்சு கொடுக்கறீங்க. இப்ப என்னால அதனப்பா செய்ய முடியும். நன்றி. அல்லது ஒரு வேண்டுகோள், ஆம்புலன்ஸ் சொல்லணுமா? ஐயோ, அது இல்ல. ராத்திரில எழுந்திருச்சீங்கன்னா லைட்ட போட்டு நடங்க. நான் இப்படி கடப்பை மிதிச்சுறாங்க. அதெல்லாம் கூடாது. அந்த போட்டு அப்படியே நடந்துகள் நேரம் வைப்படுத்தும் போ. ஐயோ ஐயோ, பாத்திரம் ஒண்ணு வராம இருக்கட்டும். இனிமே சிலப்பதிகாரம், மகாபாரதம், ராமாயணம் இது மாதிரி நல்ல புத்தகத்தை தான் படிச்சு காட்டணும். மாடிக்கு போ. லட்சுமி, நான் உங்க ஒண்ணு சொல்லமா. சந்தோஷமான சமாச்சாரம், தேவிக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடலாம். அப்படிங்களா? நான் கூட உங்க வீட்டை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கள்ளிப்பட்டி ஜமீன்தார் மகன் பறந்தாமன தேவிக்கு மாப்பிள பாக்கலாம்னு இருக்கிறேன். அது விஷயமே இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன். ஏஜமா, நீங்க போற காரியம் வெற்றி அடைஞ்சு எல்லாம் மங்களகரமா முடியும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் வர வரைக்கும் தேவிய பத்திரமா பாத்துக்கணும். ஆகட்டும் ஏஜமா. எனக்காக நீ எதுவே செய்வல்ல. நிச்சயமா லட்சுமி, ரொம்ப குடும்பக்காரி ஆயிட்ட மணி. லட்சுமியா, எனக்கு கல்யாணம் செய்யறது அப்பா கிட்ட சொன்னார்ல? ஆமாமா. எனக்கு எதுக்கா கல்யாணம்? இது என்னமா கேள்வி? வயசு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சிடணும்னு நினைக்கிறது பெரியவங்க கடமைதானே. அதுக்காகத்தானே அப்பா ஊருக்கு புறப்படுறாரு. வேண்டாயா, எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு அப்பா கிட்ட நீயே சொல்லிடு. ஐயோ,
அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. யஜமா காதல வந்தா ரொம்ப வருத்தப்படுவார். வருத்தப்படுத்தல, நான் இன்னும் வருத்தப்படுத்தும். எனக்கு என்ன, நான் கண்டிப்பா கட்டாயமா இந்த கல்யாணம் செஞ்சுக்க முடியாது முடியாது முடியாது. தேவி, இயற்கையோடு நாம விளையாடலாம், ஆனா அதை மீற முடியாதுமா. கடல் அந்த பத்தி நம்ம கொடுக்கல. நீ எனக்கு ஒண்ணும் கதை சொல்ல வேண்டாம், கேட்கறதுக்கு டக்குனு பதில் சொல்லு. சும்மா இருக்கிற அந்த கல்யாணத்தை நான் எதுக்காக பண்ணிக்கணும், பண்ணிக்காம இருந்தா என்ன? வயசுக்கு வந்த பொண்ணுங்க மனசுக்கு பிடிச்சு ஒரு ஆம்பளைய கட்டிட்டு வாழ்றதான் லட்சணம். ஆம்பளைய கட்டிக்கிறதா? புரியாம பேசுற தேவி. பிறந்த இடம் தங்க மாடுகளா இருந்தாலும் பொண்ணா பிறந்தவ புருஷன் வீட்டுக்கு போயிட்டு நீயும் பிஞ்சுமா கலக்கணும்னு குடும்பம் நடத்துறதுதாமா நல்ல பொண்ணுங்களுக்கு அழகு. அப்படி என்ன நீ நல்லா வந்துவ? என்னமா சொல்றேன் பிள்ளை, நீ ஏன் புருஷன் வீட்டுக்கு போய் பூ பிஞ்சுமா கலக்கலாம்னு இருக்க கூடாது? என்னுடைய சோகத்தை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். காலம் எல்லாம் தண்ணீர் விட்டு அழ வேண்டிய அளவுக்கு என்னை ஏமாத்திட்டாரம்மா அந்த மனுஷன். லட்சுமி, உன்னை ஏமாத்தி அழ வச்சானே அந்த ஆள் பேருங்க, இப்ப உன் எங்க இருக்கான்? இதே ஊர்லதாம்மா. ஒரு காகித பூக்குள்ள மரம் வீட்டு இருக்குது அந்த கட்டு வெளியே. தினத்தவர்ச்சியும் ஒரு பத்திரிகையை நடத்தினார். அவர் பேர் துரியோதன. துரியோதனா? பேரே சொல்ல புரியே. அப்பா கிட்ட சொல்லி அந்த பொருளாதார சவுக்கால அடி அடி நடிக்க சொல்ல. அப்பா கிட்ட என்ன சொல்றது? நானே அவனை போன் பண்ணி ஏன் அறிவு கிட்டவனே எங்க ஆய் அவள் ஏன் அழவிட்ட அப்படி இப்ப கேட்டேன். லட்சுமம்மா, உங்க ஐயா சொல்ற இதை வந்து சொன்ன. ஏ மாமா, உடனே தினக்காட்சி பேப்பர் ஆபீஸ் போன் பண்ணி என்கிட்ட கூட சொல்லுமா. அழிஞ்சோ ஆயாவுக்கு நான் புருஷனா? என்ன மாதிரி அப்ப கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னீங்க, இப்ப வந்து புருஷன் சொல்றீங்களே? அம்மாடி, நீங்க என்ன வேற யாரும் தப்பா நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? நீ துரியோதன இல்லையா? நல்ல வேலை அனுமாரான் கேட்காம இருந்தீங்களா. அம்மா, என் பேர் சந்திரன்மா. சந்திரனா? நிலாவோ சூரியனோ, இந்த பத்திரிகையில நான் நிர்வாக வேலை செய்துட்டு இருக்கேன். உங்க பத்திரிகை நடத்துறானே அந்த துரியோதனா, அவன் எங்க ஆயாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுறேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் ஆழ்வார் பேசுறேன். ஆழ்வாரா? இருக்கிற ஒரே ஆழ்வார் நாமா? நான் தான். நானே தான். என்ன வேணாம்? ஏய்யா, இன்னும் தெரியாத ஒரு வயசு பொண்ணு கிட்ட இப்படி போன்ல பேசலாமா? போன்ல பேசுறது சரியில்லைன்னா நேரா பேசிக்குமா? எப்ப சந்திக்கிறது? ஒரு கேளு, திரௌபதி கூந்தளவுக்கு நேரத்துல பொருத்தம் போடுறதுக்கு எதை தொட்டாலும் ஆபத்தா இருக்குது. என்ன நடந்தது? என்ன சமாச்சாரம்? நல்ல நேரம் போராடு நாள் தப்பிச்ச. நேரா இருந்திருந்தாலும் நேரம் கண்ண படுத்திருக்கும். லைனு கிராஸ் ஆகி ஏதோ கிழவி அந்த பக்கம் கத்துறா. கிழவியா? என் கூட ஒரு வயசு பொண்ணு பேசுது. உங்களோட எங்களோட வயசான பொண்ணு தானே பேசும். அப்பா ஒரே சத்தம் சார் இருக்கு. நம்ம முதலாளி ஆசிரியர் துரியோதன் இருக்காரு, அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. கட்ட பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு இருக்காரு, அவரு கேட்டு பொண்டாட்டி. அதான் சுத்த போய் அந்த அம்மா இப்ப செல்வ மாளிகை தான் இருக்காங்க. அத பத்தின விவரம் முழுவதையும் தெரிஞ்சுக்கணும். எங்க பேர் எடுத்து பண்ணாப்ப கேது பிறந்தா பால்கார கொடக்கூலி அதெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. இப்ப பாரு பொண்டாட்டி போனது தான் வந்தேன். ஆனால் அந்த வேஷக்காரியுடைய உண்மையான சுரூபத்தை மக்களுக்கு எப்படியாவது தெரிய வைக்கிறோம். மருந்தால செய்த வியாபாரம் எனக்கு வந்திருக்கு. உங்க முகத்துல வந்துட்டு எனக்கு ரத்தமா இருக்கு. அல்லது எந்த சாக விட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த அவமானத்துக்கு ஆளா இருக்க மாட்டேன்.
வரம் சாப்பிடு.